சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். காங்கிரஸ்ல இருந்து விஜயதாரணி விலைக்கு பாஜக இணைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவரா செல்வப்பிரந்தைக்கு போட்டதுல இருந்தே அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு அது நடந்துருச்சு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது செல்வப்பிரந்தைக்கு போட்டதுக்கு அப்புறம் நடக்கலைங்க, போட்டதுக்கு முன்னாடில இருந்து விஜயதாரணி கட்சி மாறிடுவாங்கன்னு பேச்சு அடிபட்டு தான் இருந்தது. அதனால அது அப்போதுலேருந்து இருக்காது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த சட்டமன்றத்தோட ஆரம்பத்திலேருந்து அந்த விஷயம் இருக்கு. அவங்க சட்டமன்றத்தோடலேயே கலந்துக்கவே இல்லை அவங்க. அதனால அப்போதுலேருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா தலைவர் பதவியை மாத்துறாங்கன்னு தெரியும். எனக்கு தலைவர் பதவி வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை காங்கிரஸ் ஹைகமாண்டு. அதே மாதிரி துணைத் தலைவரும் கொடுக்கறதா இல்லை, பக்கத்து தொகுதியில சேர்ந்த இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ்ல பிரின்ஸ்னு நினைக்கிறேன், அவரு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். அதனால அவங்க சரி இதுதான் சமயம்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள்ல எப்படி காங்கிரஸ் விட்டு பல பேர் வெளில போறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் போகலாம். அவங்களுடைய தனிப்பட்ட வருத்தம் காரணமாக அவங்க போறாங்க. ஆக்சுவலா கட்சியில் பலவிதமான பதவிகளை அனுபவித்து விட்டு அந்த கட்சி கொடுத்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தி விட்டு இந்த மாதிரி சமயத்தில் அட்டக்குளத்து அறுநீர் பறவை மாதிரி கட்சி ஒரு பிரச்சனையில் இருக்கிறப்போ, கட்சி ஒரு பெரிய ஒரு ஜனநாயக போரில் ஈடுபட்டிருக்கப்போ நீங்கள் பிரிஞ்சு போகிறது இருக்கு இல்லையா? இதை விட ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவும் கிடையாது, துரோகம் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு 2-3 தடவை எம்எல்ஏ எம்பி எம்எல்ஏ பதவிகள்லாம் கொடுத்து உங்களுக்கு வசதியாக வச்சிருக்கிற ஒரு கட்சியை விட்டு நீங்கள் போகிறதுன்றது நிச்சயமாக உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் போகலாம். ஆனால் பொதுவான பார்வையில் அது அரசியல் நெறிகளுக்கு மாறான அல்லது ஒரு மனசாட்சிக்கு மாறான ஒரு துரோகத்துக்கு ஒரு உதாரணமாக இந்த விஜயதாரணி இருக்காங்கன்றது என்பது என்னுடைய கருத்து. இல்லை சார், கோபாலா பேசும்போது கூட தலைவர் பதவிக்கு என்றைக்குமே நாங்கள் அவங்களை பரிந்துரைத்ததே கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே கூட அவங்க பேர் இல்லை, அவங்க எதிர்பார்த்ததுன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்க கன்னியாகுமரி வேட்பாளராக எதிர்பார்த்துருக்கலாம். இல்லை அவங்க அவங்க ட்ரை அவங்க அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. தலைவர் பதவிக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, ஒரு தேசிய கட்சியில் இருக்கிறவங்க மாநில அளவில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விதமான வருத்தங்கள் இருக்கும், உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கும், அங்கே சீட்டு கொடுக்காத பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் உங்களுக்கு பதவி கொடுத்த கட்சியை தூக்கி போட்டு நீங்கள் அதுவும் ஒரு காங்கிரஸ்ன்றது இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு ஒரு தேர்தலை எதிர்கொண்டு ஒரு பெரிய எதிரியை அது காங்கிரஸுக்கு எதிரியாக இருக்கிற பாஜகவை சந்திக்கிற இந்த சூழலில் பலவிதமான ஒரு சங்கங்களுக்கு நடுவில் காங்கிரஸ் தன்னுடைய செயல்பாடுகளை வகுத்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அந்த கட்சியை விட்டு நீங்கள் போகிறதுன்றது நிச்சயமாக அந்த உள்ளூர் காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருபோதும் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பாஜக தயவில் நீங்கள் இந்த தடவை நீங்கள் பதவியை இழக்கிறதுனால மறுபடியும் அங்கே இடைத்தேர்தலில் நீங்கள் பாஜக தயவில் வேணால் வின் பண்ணலாமே தவிர நிச்சயமாக உங்களுக்கு அந்த கட்சியிலையும் எதிர்காலத்தில் பெரிய மரியாதையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.